ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் விஸ்மி அவர்கள், வணக்கம். வணக்கம். கோட்பாட்டளவில் தமிழ் சினிமாவில், தமிழ் சினிமான்னு சொல்வதை விட தென்னிந்திய அளவில் அந்த கன்னட நடிகருக்கும் அஜித் தேவ்கனுக்கும் நடந்த உரையாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேன் இண்டியா, இது குறித்து ஏற்கனவே நம்மகிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்க. பேன் இண்டியாலாம் வந்துருச்சுல, இன்னும் என்ன பெரிய இந்தியை கற்றுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறீங்க, பேன் இண்டியாவுக்கு மட்டும் உங்களுக்கு ஹிந்தி வேணுமா அப்படிங்கிற மாதிரி அஜித் தேவ்கன்லாம் பேசி ஹிந்தி தானே தேசிய மொழின்னு அவர் பேசியிருப்பது சவுத் இந்தியா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. இந்த கான்செப்ட் எப்படி பார்க்குறீங்க? நார்த் இந்தியன் ஹீரோஸோட மைண்ட் செட் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே நார்த் இந்தியன்ஸுக்கு வந்து தென்னிந்தியர்கள் மீது வந்து ஒரு இழிவான பார்வை இருக்குது. நான் வந்து திரையுலகத்தை பற்றி மட்டும் சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். நீ நம்மளாம் பாம்பேலாம் நம்ம பல தரவையெல்லாம் போயிருக்கோம், நான் அதெல்லாமல் அந்த வட இந்தியர்களோட ஒன்றா வேலை பார்த்துருக்கோம். அப்போ அவங்க கூப்பிட்றதே மதராசி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவன் மொத்தமாகவே அவன் கேரளாவிலேருந்து வந்தாலும் சரி, கர்நாடகாவிலேருந்து வந்தாலும் சரி, மதராசி அப்படிம்பாங்க, அப்புறம் மலபாரி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. அதுக்குள்ளார இத்தனை மாநிலம் இருக்குது, இவன் கலாச்சாரம் வேறு அவன் கலாச்சாரம் வேறுங்கிறது அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இது கூட, குறைந்தபட்ச ஆர்வம் கூட அவங்களுக்கு இருக்காது. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோட்டுக்கு அந்த பக்கம் நம்மளையெல்லாம் நிறுத்தி தான் அவங்க பேசுவாங்க. இன்றைக்கு அஜய் தேவ்கன் வாயிலிருந்து வெளிப்பட்டு இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த மனோபாவம் தான். இதில் பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, அஜய் தேவ்கனே வந்து ஒரு இந்தியை தாய்மொழியாக கொண்டவர் அல்ல அப்படிங்கிறது தான். அவர் வந்து அடிப்படையில் ஒரு பஞ்சாபியா, அவர் வந்து பாலிவுட்டில் இருந்து இப்போ அங்கே பொழைச்சி இப்போ ஹிந்திக்கு ஆதரவான ஒரு கருத்தை வந்து அவர் தெரிவிக்கிறாரு. இப்போ அது மேலே வந்து நமக்கு வந்து சின்ன ஒரு கடுப்பு எரிச்சல் இருந்தாலும் அதை வேறு மாதிரி ஒரு பாசிட்டிவாகவும் பார்க்க தோணுது. என்னென்னா எங்கிருந்தோ பஞ்சாபிலிருந்து இதுக்கு மகாராஷ்டிராவுக்கு வந்து அந்த இந்தி துறையில்கள் இவ்வளோ நாள் இருந்து அங்கே பிழைத்து வரும் அஜய் தேவ்கனுக்கு இருக்கிற அந்த இந்தி பற்று இருக்குல்ல, அது கூட இங்கே தமிழ்நாட்டில் தமிழை நம்பி பிழைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வரலையே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. எனக்கு ஏன் கேட்க இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அஜய் தேவ்கன் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு, அதுக்கு கிச்சா சுதீப் வந்து அவர் ஒரு ரிப்ளை போடுறாரு. அவருடைய கருத்துக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்கள் கர்நாடகா முதல்வர் உட்பட பல பேர் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டிபேட்டில் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து யாருமே வந்து குரல் கொடுக்கவே இல்லை. அவர் வந்து ஒரு மனை கன்னடத்தை மட்டும் அவர் பேசலை, அவர் வந்து இந்தியை தூக்கி பிடிப்பதன் மூலம் மற்ற பிராந்திய மொழிகளை மட்டம் தட்டுற மாதிரி தான் அஜய் தேவனுடைய கருத்து இருக்குது. அப்போ இங்குள்ள ஒரு நடிகர் கூட டே என்னோட மொழியும் பெருசு தாயான்னு ஏன் ஒரு வார்த்தை இவங்ககிட்ட வரலை, நமக்கு என்ன அப்படின்னு இவங்க இருக்காங்க பாருங்க. அது வந்து தமிழ்நாட்டில் சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில். ஆமாம், தமிழ்நாட்டில் ஏன் இவர்கள் வந்து இவருக்கு சுதீப் ஆதரவாக இவங்க வந்து ஒரு கருத்து போட மறுக்கிறாங்க? போட்டால் இவங்களுக்கு என்ன ஆகிடப்போகுது? இவங்களுடைய பாலிவுட் வாய்ப்பு வந்து பறி போயிடுமா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு தான் இவர்களுடைய மொழி போற்று பற்றுங்கிறது இருக்குது. ஆனால் அஜய் தேவ்கன் பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் அவருக்கு தோணதை பேசுகிறாரு. அது நமக்கு வந்து விருப்பம் இல்லை என்னாலும் அவருடைய ஸ்டாண்டில் வந்து அவர் உறுதியாக இருக்கார் பாருங்கள். அந்த உறுதியை இவங்கக்கிட்ட இல்லைங்கிற ஒரு கேள்வியை இந்த நேரத்தில் நம்ம வந்து எழுப்பியே ஆகணும். இல்லை, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு சினிமா, ஏன்னா இப்போ பொதுவாக இந்திய எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டு அரசியலினுடைய ஒரு ஆணிவேர் அரசியல்னு சொல்லலாம். இந்திய எதிர்ப்பை 38 பெரியார் பேசினார், 65 திமுக பேசிச்சு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ராஜீவ்காந்தி யார் பிரதமராக இருந்தாலும் இந்திய எதிர்ப்புங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், ஈவன் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் பாஜக கூட இந்தி வேணும்னு அழுத்தமாக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் வெப்பம் அப்படி. ஆனால் கர்நாடகா நம்ம அளவுக்கு முற்போக்கான மாநிலம் கிடையாது, இந்தி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு. கர்நாடகாவிலேயே ஹிந்தி பேசுகிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. வெறுமனே ஒரு ஹிந்தி மட்டுமே தெரிந்த ஒருத்தன் தமிழ்நாட்டில் 2 தங்க முடியாது. ஏன்னா அவனால அதுக்கு மேல இங்க தமிழோ மற்ற மொழியோ தெரியாம இங்க இங்கிலீஷோ இல்லாம இங்க சர்வைவ் பண்ண முடியாது. ஆனா ஹிந்தி தெரிந்த ஒரு ஆள் கர்நாடகாவில் நீங்க மாசக்கணக்கில் தங்க முடியும், வெறும் ஹிந்திய வச்சுக்கிட்டே. அந்த அளவுக்கு கர்நாடகாவில் ஹிந்தி வந்து சரளமாக பேசப்படுது. ஸோ அப்படிப்பட்ட பூமியிலிருந்தே ஹிந்திக்கு எதிரான ஒரு கருத்து வரும்போது இங்கே உள்ளவர்கள் மட்டும் ஏன் மௌனமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இல்லை, அந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன்னா நீங்கள் ஃபீல்டில் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதுனால, இப்போ நான் வந்து சும்மா ஒரு அரசியல் பார்வையாளனா பத்திரிக்கையாளனா வெளியே இருந்து பார்க்குறேன், நீங்கள் கொஞ்சம் உள்ளே இருந்தும் இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த அரசியல் உணர்வும் உடையவர், அந்த அரசியலும் தெரிந்தவர், எதனால் அப்படி பதறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஏன் இதை சொல்லக்கூட ஏன் துணிச்சல் வரலை? ரஜினிகாந்த் வரலை, கமலஹாசனுக்கு வரலை, விஜய்க்கு வரலை, அஜித்துக்கு வரலை, என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் முதல்ல பேசின அந்த பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இதற்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. என்னென்னா இதுவே ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னால் நடந்திருந்தால் ஒருவேளை கருத்து சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல, ஆனால் அதற்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா
இந்த எதிர்கருத்து சொல்றதுங்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அந்த தைரியம் உள்ளவர்களாக இவர்கள் இல்லை, அதை முதல்ல நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இன்றைக்கு இவர்கள் மேலும் அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நாம இனிமே நடிக்க போற இப்போ நடிக்கிற படங்கள் எல்லாமே ஒரு பேன் இண்டியா படமாக எல்லா மொழிகளுக்கும் போகணும். முக்கியமாக வட இந்தியாவில் நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆகணும், அதன் மூலமா நமக்கு ஒரு மிகப்பெரிய வருவாய் வரணுங்கிறது இவங்களுடைய நோக்கமா இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ஹிந்திக்கு எதிராக வந்து ஒரு கருத்து சொன்னோம்னா, நாளைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு திடீர்னு வந்து அங்கே வட இந்தியாவில் இருக்கிற இப்போ சிவசேனா மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் ஏதாவது ஒரு தகராறு பண்ணால் என்ன பண்ணுறதுங்கிறது கூட இவர்களுடைய அச்சத்துக்கு காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சிவசேனா தான் இப்போ கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பு இந்த கான்செப்டுக்குள்ளே வந்துட்டாங்களே, மாநில சுயாட்சி ஆளுநர் எதிர்ப்புன்னு பாஜகவை கடுமையாக எதிர்க்கிற கட்சியில் சிவசேனா வந்துட்டாங்களே. ஒரு காலத்தில் கொள்கை கூட்டாளியாக இருந்தாலும் பாஜகவுக்கும் சிவசேனாக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அந்த முதல்வர் பதவியை யாருக்குங்கிறதுல இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருது. அந்த நேரத்தில் பாஜகவோட இவர்களுக்கு உடன்பாடு ஏற்படாம இப்ப தேசியவாத காங்கிரஸ் உடைய ஆதரவுல இருந்து இவங்க வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம உங்களுக்கு தெரியும், இடையில வந்து இவரே மோடியை போய் சந்திச்சு அன்பு செலுத்திட்டுலாம் வந்தார். அதனால இவங்க என்னைக்கு வேண்டாலும் சிவசேனா வந்து பாஜக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இன்றைக்கு அவங்க அரசியல் செய்வதற்காக ஒரு ஆன்டி பிஜேபி அப்படின்னு ஒரு இதை எடுத்திருக்காங்க. பட் சித்தாந்த ரீதியா இவர்களுக்கும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால இன்றைய கால சூழல் பாஜகவுக்கு எதிராக அவர்களை பேச வச்சிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். எனக்கு இன்னமும் சிவசேனா மீது அந்த சந்தேகம்ங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. இல்லை, நான் சொல்வது நான் ஹிந்தி 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 வெர்சஸ் நான் ஹிந்தி ஸ்டேட் அப்படிங்கிற அந்த ஒரு போர் இப்போ வந்திருக்குல்ல, மம்தா வெர்சஸ் பிஜேபி, தெலுங்கானா வெர்சஸ் பிஜேபி, ஆந்திரா பொறுத்தவரையும் விடுங்க ஜெகன்மோகன் அவர் என்ன மைண்டில் இருக்காருன்னு இன்னும் தெரியல, கேரளா வெர்சஸ் பிஜேபி, தமிழ்நாடு வெர்சஸ் பிஜேபின்னு கரெக்டாக நான் ஹிந்தி ஸ்டேட் எல்லாமே நீங்கள் எங்களை வஞ்சிக்கிறீங்க. அதாவது இந்துத்துவாங்கிறது அடுத்த கொள்கை, அது இன்னொரு சாப்டர். மாநிலங்களுக்கு தர வேண்டிய, நேற்று கூட பிடிஆர் அதை தானே கேட்டிருக்காரு, ஜிஎஸ்டி எங்கப்பா, எங்களுக்கு வர வேண்டிய வரி எங்கே, எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டு இப்படி வச்சு இந்த கான்செப்ட் வந்து மம்தாவுக்கும் வந்திருக்குல்ல, பிடிஆர் மாதிரியே மம்தாவும் கோவப்படுறாங்கல்ல. ஸோ இப்படி ஒரு அரசியல் இருக்கும்போது கூட ஹிந்தி சினிமா வெர்சஸ் தென்னிந்திய சினிமாங்கிற அந்த ஒரு கான்செப்ட் உருவாகாதா? அது காலத்தின் தேவையாக கூட வெடிக்காதா? இல்லை, நிச்சயமாக அது வந்து காலத்தின் தேவை தான். ஆனால் அதை வந்து இப்போ நீங்களும் நானும் புரிந்து கொள்வதை விட அந்த திரையுலகை சேர்ந்தவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். பட் அந்த அளவுக்கான பார்வை அறிவு அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கல. அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம படம் வட இந்தியாவுக்குள்ளேயும் வந்து ட்ராவல் பண்ணணும், அங்கேயும் சம்பாதிக்கணும், அங்கேயும் வருவாயை கொடுக்கணுங்கிறது தான் நோக்கமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ ஹிந்தி நான் ஹிந்திங்கிற இந்த பூசல் வளராமல் இருக்கணும்னு வேணால் இவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இப்போ நமக்கான ஒரு தனித்தன்மையோட நம்ம வளரணுங்கிறதை தாண்டி இந்த பிரச்சனை பெருசாகிடக்கூடாது, நம்ம பொழப்பில் மண் உளுந்துடக்கூடாதுங்கிறது வேணால் இவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். ஸோ அது கூட இவர்களுடைய அமைதிக்கெல்லாம் காரணமாக இருக்கும்னு நினைக்க தோணுது எனக்கு. இப்போ ரஜினிகாந்த் கமலஹாசனை பொறுத்தவரையும் இந்தியா முழுவதும் அறியப்பட்ட முகங்கள், ரஜினி கமலுக்கு அப்படி ஒரு அடையாளம் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் கூட ரஜினியை தெரியுது, கமலை தெரியுது. ஆனால் விஜய் அஜித்துங்கிறது சவுத் இந்தியா தானே, கேரளா ஆந்திரா இந்த கான்செப்டில் தானே அதிகமாக அறியப்பட்ட முகங்களாக இருக்கிறாங்க. விஜய் தமிழர் வாழக்கூடிய நாடுகள் மலேசியா சிங்கப்பூரில் விஜய் அஜித்துக்கு பெரிய ரசிகர்கள் இருக்கிறாங்க, புலம்பெயர் தமிழர்கள். அங்கெல்லாம் நம்ம இப்போரில் பாதிக்கப்பட்ட தமிழர்களும் பார்ப்போம், அவங்க அண்ணா விஜய் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் என்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு தமிழை எங்கே வாழ்ந்தாலும் விஜய்க்கும் அஜித்துக்கும் ரசிகர் மன்றம் இருக்கிறத நானே உணர்ந்திருக்கிறேன். அடுத்தது கேரளாவில் வெறித்தனமான விஜய் ரசிகர்கள் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆந்திராலையும் அஜித்து விஜய்க்கு இருக்கிறது, சூர்யாக்கு இருக்கிறது கூட பார்த்துருக்கேன். இப்போ இவங்க வந்து எதுக்கு இந்த அளவுக்கு பதறாங்க? இவங்க இந்த அரசியல் பேசுனா இவங்களுடைய அந்த நான்கு மொழிகளுக்கான மாநிலத்துக்கான அரசியலுக்கே நல்லது தானே? இப்போ பேசிட்டாரே சுதீப், பேசிட்டாரே சுதீப் இவங்க அளவுக்கு பிரபலமான நடிகர் கிடையாது, மார்க்கெட் உள்ளவர்கள் அவர் பேசியிருக்காரு அவ்வளோ துணிஞ்சு. அதான் அந்த சுய லாபத்தை நோக்கி வந்து இந்த நம்மளுடைய சமுதாய நலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு சுதீப்பை வந்து இந்த மாதிரி பேச வச்சிருக்கு. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வுங்கிறது ரொம்ப கம்மி. இன்னொன்று அந்த பேன் இண்டியா ஃபில்மை பற்றி நம்ம பேசும்போதே இன்னொரு தகவலை கூட நான் குறிப்பிட மறந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கு தமிழ் சினிமா வணிகத்தில் ஒரு பெருவாரியான வருவாயை கொடுப்பது ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் மூலம்தான். அப்போ ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் அப்படின்னா, இப்போ தமிழ் படத்தினுடைய ஹிந்தி மொழிமாற்ற உரிமையை வாங்கி அவங்க பார்த்திங்கன்னா தியேட்டர்களில் மட்டும் தமிழ் படங்களை ரிலீஸ் பண்ணுறதில்லை, வட இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களிலும் இந்த படத்தை அந்த மாநில மொழிகளில் டப் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேபிள் டிவி லோக்கல் சேனல் எல்லாத்துலேயுமே அந்த
படங்களை போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க வட இந்தியா போய் பாத்தீங்கன்னா பீகார்ல உட்காந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பீகாரி பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்படி இன்னொரு மாநிலத்துக்கு பஞ்சாப் போனீங்கன்னா அஜித் வந்து பஞ்சாபி பேசிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாக்கள் வட இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப நம்ம பேசுகிற அந்த மொழி அரசியல் வந்து இதையெல்லாம் தடுத்துடும் அப்படின்னு அவங்க நிச்சயமா நினைச்சிருக்கலாம். அதுக்கடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு பான் இண்டியா அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் வந்து பூம் ஆயிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தருமே நாட் ஓன்லி விஜய் அஜித் புதுசாக நடிக்க வர்ற ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒரு பெரிய படமாக எடுத்து அதை ஒரு பான் இண்டியா படமாக கொண்டு வரணுங்கிற ஒரு முனைப்பில் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் இந்த கோஷம் இந்த முழக்கம்ங்கிறது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இடையூறு தான். ஸோ அதுதான் இவர்களை ஊமைகளாக வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கேரளா சகோதரர்கள் கூட பெரிய லெவலில் இது குறித்து இது பண்ணல. ஏன்னா கேரளா கொஞ்சம் ஒரு இடதுசாரி அரசியல், கொஞ்சம் மனித உரிமை அரசியல், இதெல்லாம் கொஞ்சம் முதன்மையாக பேசக்கூடிய ஒரு மாநிலமும் கூட. அந்த விதத்தில் நமக்கும் அவங்களுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது. தண்ணி கொடுக்கறதுலேருந்து பல்வேறு பிரச்சனைகள், அவ்வளோ மனித உரிமை பேசிட்டு தண்ணி தரமாட்டாங்க, அந்த அரசியல் தனியாக வைப்போம். இந்த பொதுவான ஒரு தென்னிந்திய அரசியலில் இப்படி இந்திய எதிர்ப்பு இதெல்லாம் அங்குள்ள நடிகர்கள் கூட கருத்து சொல்ல மாட்டாங்களா? பொதுவாக மம்முட்டியெல்லாம் ரொம்ப எளிமையானவர், பொதுவாக நியாயம் பேசுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நடிகர்கள் கூட இது ஆதரித்து பேச மாட்டாங்களா? இல்லை, நீங்கள் பொதுவாக கடந்த காலத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் வந்து ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினது இல்லை. கேரளத்திலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெருசாக ஹிந்தி எதிர்ப்புங்கிற முழக்கம் வந்து ஒழித்ததில்லை. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ கேரள மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வளைகுடா நாடுகளோட வந்து தொடர்பு உள்ளவங்க. நீங்கள் வந்து துபாய் போன்ற சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா ஏறக்குறைய இந்தியர்களில் 60% 75% மலையாளிகள் தான் இருப்பாங்க. அவர்கள் பேசுகிற மொழியாக ஹிந்தி இருக்கும். ஸோ அந்த ஹிந்தியை ஒரு வட இந்தியனை விட அச்சர சுத்தமாக பேசுறதுல கேரளத்தவர் வந்து ரொம்ப அருமையாக பேசுவாங்க. நான்லாம் நேராக கேட்டிருக்கேன். ஸோ அதனால் அவர்கள் அங்கே சர்வைவல் பண்ணுவதற்கு ஹிந்தி வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் வந்து இவங்க ஹிந்திக்கு எதிரான முழக்கங்கள் வந்து கேரளாவில் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு சுதீப்புடைய கருத்துக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஆதரவான குரல் கேரளாவிலிருந்து ஒழிக்காமல் இருப்பதற்கு கூட இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. என்னென்ன இப்போ ஒரு மம்முட்டியோ மோகன்லாலோ ஃபகத் ஃபாசிலோ இந்த சுதீப்புக்கு ஆதரவாக ஹிந்திக்கு எதிராக கருத்து சொன்னால் அது அங்குள்ள கேரள மக்களே வந்து அதற்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாம் ஒரு வணிக நலன் மட்டுமே குறியாக இருக்காங்களே, மொழி உணர்வு அடிப்படையான சுயமரியாதை உணர்வுலாம் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்கிறீங்க. ஆனால் இப்போதைக்கு கன்னட நடிகர்லையுமே அவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு குரல் கொடுத்துருக்கிறார். யஷ் போன்றவர்கள் ஏன்னா அவங்க பேன் இண்டியா கான்செப்டில் இருக்கிறதுனால அவங்க கூட குரல் கொடுக்க தயங்குறாங்களோன்னு தான் தெரியுது. நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு KGF 2 பார்த்தீங்கன்னா ஹிந்திலேயே 200 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மார்க்கெட்டை தன்னுடைய மொழி உணர்வுக்காக வந்து யாருமே இந்த இலக்க விரும்ப மாட்டாங்க. அதுக்கு எஸ்ஸும் வந்து விதிவிலக்காக இருக்க மாட்டார். உண்மையிலே இப்போ இந்த இது வெறும் சினிமா உரையாடல் மட்டுமல்ல, ஒரு முக்கியமான அரசியல் உரையாடலும் கூட. ஏன்னா இது இந்திய எதிர்ப்பு அரசியல் களத்திலையும் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. நான் ஹிந்தி ஸ்டேட் அனைத்துலேயும் இந்திய எதிர்ப்பு அந்த அரசியல் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அஜய் தேவ்கன் விசஸ் சுதீப்ங்கிறது ஒரு அரசியலாச்சு. ஆனால் நீங்கள் நல்ல ஒரு புள்ளியை தொட்டிங்க, இதுவரையும் தமிழ்நாட்டில் அதை தொடலை. சுதீப்பை பாராட்டுறது சரி, தம்ம அக்காரங்க ஏன் பேசலை, அதர் ஸ்டேட் ஏன் பேசலை, தமிழ்நாடு ஏன் பேசலை அப்படிங்கிற முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. பார்ப்போம், இந்த கேள்விகள்லாம் ஒரு முக்கியமான விவாதங்களையும் ஒரு முக்கியமான தீர்வை நோக்கி நகர்த்தும் அப்படின்னு கூட நம்ம நம்பலாம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி தமிழ் சினிமா குறித்தும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் குறித்தும் ரொம்ப விரிவாகவே பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.